வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆலோ பிரிக்ஸு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக ஆலோ பிரிக்ஸ் வைக்கிறேன்றவங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் இது. ஆலோ பிரிக்ஸ் கம்பெனி வச்சா என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், வைக்கலாமா வேணாமா, என்ன பிஸ்னஸை பற்றி முழுசாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆலோ பிரிக்ஸ் எப்படி வைக்கணும், எப்படி களம் போடணும், எவ்வளோ லாபம் கிடைக்கும், இந்த தண்ணி களம் எப்படி போடுறது, இதை பற்றி முழுசாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக வீடியோவை பாருங்கள். முக்கியமாக இந்த ஆலோ பிரிக்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தொட்டி களம் போடுறது எப்படி, எவ்வளோ செலவாகும், களம் எப்படி போடணும், ஆலோ பிரிக்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், முக்கியமாக கரண்ட்டு எப்படி வாங்கணும், இதுக்கு கரண்ட்டு பில்லு கம்மியாக வர்றதுக்கான இது மீட்டர் இருக்குது, இதுக்கு அதுக்கு நம்ம யாரை பார்க்கணும், எப்படி அது கரண்ட் பில்லு கம்மி குறைச்சி வர்றதுக்கு எப்படி நம்ம என்னன்னு சொல்லி நம்ம மீட்ரு வாங்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 ரூபா தான் கரண்ட் பில்லு வரும் இந்த பிஸ்னஸ்க்கு. அதனால் இதில் ப்ராஃபிட் ஜாஸ்தி, வருமானம் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ங்க. ஆலோ பிரிக்ஸ் பிஸ்னஸ் செய்யலாமா வேண்டாமா, எல்லாருமே சொந்த பிஸ்னஸ் செய்யணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. அது முக்கியமாக இந்த ஆலோ பிரிக்ஸுன்றது முக்கியமாக தேவையான ஒன்று. ஏன்னா நம்ம செங்கல் இப்போ குறைஞ்சின்னு வந்துருச்சு, ஆலோ பிரிக்ஸ் தான் எல்லாருமே இப்போ பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஆலோ பிரிக்ஸ் பிஸ்னஸ்ஸு செய்கிறது நல்ல விஷயம். வாங்க வீடியோக்குள் போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு முழுசாக இந்த ஆலோ பிரிக்ஸை பற்றியும் வீடை பற்றியும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து தண்ணி களம் போட்ட இடத்துல எடுத்தது, இது நம்மளதே தான். இது தண்ணி ரெண்டு களம், முக்கியமாக இது வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து வாடகைக்கு கொடுத்து நம்ம பண்ணுறாங்கள்ல, அவங்களுக்கு தகுந்த வீடியோ இது. சொந்தமாக போடணுன்னா அதுக்கு நான் வேறு மாதிரி மெத்தட் இருக்குது, அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். காரணம் என்னென்னா, இது வந்து நம்ம வாடகைக்கு எடுத்து நம்ம பண்ணுறங்கன்னா ஒரு கம்மி ரேட்டில் பண்ணிக்கலாம், கம்மி பட்ஜெட்டில். இதுக்கோட்டில் லோ பட்ஜெட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தகுந்த வீடியோ இது. இது பார்த்திங்கன்னா களம் வந்து பார்த்திங்கன்னா 30x68 டோட்டல், அதில் களம் ரெண்டு பகுட்டு ஒன்று 3 லைன் வர மாதிரியும் ஒரு 2 லைன் வர மாதிரியும் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், கல் குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு கல் உடஞ்சால் 100 கல் இலவசம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும் கல். அதுதான் இதோட மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 களத்துக்கும் ஏறி போகிறதுக்காகனா ரேம்ப்பு மிஷினு தள்ளு வண்டி அங்கே போய் தண்ணி களவு பிடிச்சின்னு எடுத்துன்னு போகிறதுக்கு, இந்த வண்டி மிஷின் அடிக்கிற மிஷினு அது ஏறி போகிறதுக்கான ரேம்ப்பு அது பண்ணணும். இதில் வந்து ஒரு 2000 லிட்டர் டேங்க் ஒன்று வைக்கணும் முக்கியமாக. அதுக்கு மேலே இது ரெண்டுக்கும் போகிறதுக்கு ரேம்ப்பு. தண்ணிக்களம் வந்து 4 லைன் வர மாதிரி, உங்கள் மிஷினை பொறுத்து அதை அளந்துக்கின்னு 4 லைன் வர மாதிரி போட்டிருக்கு. இது சைடில் வந்து ஒரு 10 அடி இடம் இருக்கணும் கல் எடுக்கிறதுக்கு, கல் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு 10 அடி இடம் இருக்கணும் சுற்றியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அதே ரோட்டு சைடும் கல் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கணும். குறைஞ்சது 2 பக்கமாச்சு கல் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கணும். இந்த பக்கம் 3 லைனு, இந்த பக்கம் 4 லைனு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 15 அடி, அது வந்து 20 அடி, 18 அந்த மாதிரி சில்லற வரும். முக்கியமாக இது வந்து தடுத்துட்டு நல்லா பூசணும். இது வந்து ஃபஸ்ட்டில் ஜல்லி வந்து ஒரு 1.5 ஜல்லி வந்து ஒரு 5 இன்ச்சு போடணும் கீழே தரையில், கீழெல்லாம் நல்லா கெட்டியாக பண்ணிவிட்டு ஒரு ஜல்லி போடணும். அதுக்கு மேலே சிப்ஸு காங்கிரீட்டு போட்டு பண்ணணும். முக்கியமாக இந்த மூளைக்கு வாட்டம் கொடுக்கணும். இருக்கிறது நம்ம எந்த பக்கம் வேணுமோ அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு வாட்டம் கொடுத்து ஒரு மூளையில் வந்து தண்ணி சேர்கிற மாதிரி வாட்டம் கொடுத்து பண்ணணும்.
இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரித்து வாட்டம், அதேமாதிரி பென்னு சொன்ன மாதிரி ஜல்லி போட்டு உங்களுக்கு அதுக்கு மேலே வாட்டத்தை எடுத்து ஒரு 3 இன்ச்சு வர மாதிரி ஒரு 12 mm ஜல்லியில் ஒரு 4 இன்ச்சு காங்கிரீட் போடணும். அதில் போட்டுட்டு காங்கிரீட் நல்லா தட்டிட்டு அது மேலேயே அப்படியே நைஸ் பண்ணிடணும் ஜல்லி. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மூலையில் வாட்டம் கொடுத்து இங்கேருந்து நம்ம ஒரு பைப் கொடுத்து, இது லெஃப்ட் சைடு இருக்கிறது, இதுலேருந்து பைப் கொடுத்து அந்த மூலைக்கு எடுத்துகிட்டு போயிடணும் அந்த தொட்டியோட எஞ்சிக்கு. அப்புறம் அந்த தொட்டிலேருந்து ஒரு பைப்பு வெளியே எடுத்து அதில் ஒரு கேட் வேலு, இங்கேருந்து போன பைப்பில் ஒரு கேட் வேலு. பாருங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல முடிஞ்சால் பெரிய தொட்டியாக கூட கட்டலாம். நம்மளுக்கு இடம் இல்லைன்னு சமயத்தில் ஒரு சும்மாராக ஒரு தொட்டி, இதுக்குள்ளே மிஷினு நம்ம நீர்மூழ்கி மோட்டரோ ஏதோ ஒரு மோட்டர் வச்சு ஒரு கேட் வேலை ஆஃப் பண்ணிவிட்டு எந்த தொட்டிக்கு நம்ம தண்ணி விடணுமோ அந்த தொட்டியோட கேட் வேலை ஆஃப் பண்ணிவிட்டு எந்த தொட்டிலேருந்து காலி பண்ணணுமோ அந்த தொட்டியோட இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மோட்டரை தூக்கி வச்சிங்கன்னா அந்த தொட்டிலேருந்து அந்த தொட்டிக்கு மாற்றிக்கலாம். இதே நம்ம சொந்த களமாக இருந்தால் ஸ்டெப் ஸ்டெப்பாக போடலாம். அது வந்து நம்ம செலவாகும், ஒரு 4-3 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும். இது வந்து ஒரு 1 லட்சம் ரூபாயில் நம்ம களம் போட்டுடலாம் ஒரே மட்டமாக போடுறதுனால. மோட்டர் வச்சு நம்ம எடுத்து விட்டுலாம், கரண்ட்டு பில்லெலாம் ஒன்றும் ஜாஸ்தியெலாம் ஆகாது. அதிகபட்சம் நீ மாதம் ஃபுல்லாக ஓட்டினாலே 3000 தாண்டாது நம்ம கரண்ட்டு பில்லு வந்து. அது நான் சொல்கிறேன், கரண்ட்டு வந்து சப்சிடி இருக்குது இந்த நம்மளுக்கு சிறு தொழில்னு சொல்லிட்டு சப்சிடி இருக்குது, அதனால் நம்மளுக்கு கரண்ட் பில்லு வராது. சிறு தொழில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அதை கரண்ட் ஆஃபீஸில் கொடுத்து நம்ம கரண்ட் வாங்கினோம். அந்த கேட் வேலை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மாற்றுறது தண்ணி, ஒரே இடத்துல மோட்டரை வச்சு விட்டால் போதும். அந்த மட்டம் இருக்கிற வரையிலும் அந்த தண்ணி அந்த தொட்டிக்கு போயிடும். அப்புறமா கேட் வேலை ஆஃப் பண்ணி விட்டுங்கன்னா, ஆஃப் பண்ணிவிட்டு மோட்டரை வச்சிங்கன்னா முடிஞ்சு, மோட்டரை வச்சு அதுக்கு மாற்றி விட்றலாம். பெரிய மெத்தடில் ஒன்றும் இல்லை, சிம்பிள் மெத்தடு தான். தொட்டி களம் பண்ணுறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட்னால வரவங்க பார்த்தாங்கன்னா கல் வாங்காமல் போக மாட்டாங்க 100%. கல் கல் கெட்டியாக வரும், நல்லா கியூரிங் முக்கியம். ஒரு 4-3 நாள் அப்படி வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் கல். வீடியோவை முழுசாக பாருங்கள், வேறு எதுனா டவுட் இருந்தாலையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்புங்கள், ரிப்ளை பண்ணுறேன். முடியாத காலத்துக்கு கால் பண்ணுங்கள். முக்கியமாக கால் பண்ணுறதுக்கு முன்னே நிறைய கால் வருது. நேற்று ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருந்தார், அவர் வந்து இந்த தண்ணி காலத்தை பற்றி இப்போ கேட்டார். அந்த கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு இவ்வளோ டவுட் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன் நான். வாட்டம் வந்து 3 இன்ச்சு வாட்டம் கொடுத்துடணும். ஒருவேளை உள்ளுக்குள்ளேயே நம்ம தொட்டி வைக்கிறதா இருந்தாலையும் வைக்கலாம், சென்ட்ரில் கொடுத்து. இது வந்து கஷ்டம், மோட்டர் வந்து அதில் இறங்கிடுது. நான் தண்ணி அந்த இடத்துல வாட்டங்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு தொட்டி பண்ணி நான் மோட்டர் வச்சு அதில் மாற்றி விட்றேன். அது ரிஸ்க்கு. நம்ம வாட்டம் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இன்னும் காட்டின தொட்டிலேயே க்ளீனாக வந்துடும். தண்ணி எதில் வேணாமோ அதுலேருந்து எடுத்து நம்ம புதுசாக அடித்த காலத்துக்கு மாற்றிக்கிறது. தண்ணி முக்கியமாக வேஸ்டேஜ் கிடையாது. நம்ம எடுத்து வச்சு ஊற்றுற காலத்தை விட இந்த காலம் பெஸ்ட்டு. தண்ணி ஊற்றுற வேலையே கிடையாது. மோட்டரை போட்டுவிட்டால் தண்ணி ரப்பிக்குது, 3 நாள் கழித்து திருப்பி மாற்றிட்டு போகிறாங்க. அதில் ஒரு நாள், இதில் ஒரு நாள், இதில் வந்து மாதம் நம்ம வாரத்துக்கு 4-3 நாள் வேலை செய்யலாம் அவ்வளோதான். கல் அந்தளவுக்கு ஓட்டினாவே நம்மளுக்கு மாதம் ஒரு 30,000 ரூபா ப்ராஃபிட் வந்துடும். கல்லுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூபா கிடைக்குது, நல்ல பிஸ்னஸ்ஸு. உங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50,000 ரூபா சம்பாதிக்கலாம். நல்லா மூவிங் இருந்துச்சுன்னா நம்ம இந்த அளவுக்கு பேர் வாங்கினாங்கன்னா நம்மளுக்கு மாதம் 50,000 ரூபா கேரண்டாக சம்பாதிக்கலாம். என்ன போய், இது நல்ல பிஸ்னஸ் தான். உங்களுக்கு முதலீடு வந்து இதுக்கு ஒரு 6 லட்சம் ரூபா இருந்தால் போதும். 6 லட்சம் ரூபா வேணும். இந்த மிஷினு வந்து ஒரு 3.5 லட்சம் ரூபா வந்துடும் ஃபுல் செட்டு. அந்த மிஷினு வாங்கிட்டு அதுக்கப்புறம் 1 லட்சம் ரூபா களம் போடுறதுக்கு, அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக செலவு ஒன்றும் இல்லை. கரண்ட் வாங்கிறது நீங்கள் வாடகைக்கு எடுத்தீங்கன்னா கரண்ட்டை அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. இது நம்ம ஊர் தொழில் மையத்தில் போயிட்டு நம்ம இது மாதிரி நாங்கள் சிறு தொழிலுன்னு சொல்லிட்டு ஆலோ பிரிக்ஸ் கம்பெனி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து கரண்ட் ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து சப்சிடி வரும் நம்மளுக்கு. வீட்டு கரண்ட்டை விட கொஞ்சம் சேர்ந்து வரும், அவ்வளோதான். ஒரு 1.5 ரூபா 2 ரூபாய்க்குள்ளே தான் வரும் நம்மளுக்கு யூனிட்டுக்கு. அதனால் நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்கி தான் வாங்கணும். கமர்ஷியலில் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா மாதம் 20,000 ரூபாய்க்கு பக்கம் கமர்ஷியல் பில்லு கரண்ட் பில்லு வந்துடும். அதனால் இந்தமாரி நீங்கள் கரண்ட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கரண்ட் பில் வரும். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இது முக்கியமாக. அதுக்கு மேலே எதனா டவுட் இருந்தால் ஃபோன் கூட பண்ணுங்கள், நான் முடிஞ்சால் எடுத்து பேசுகிறேன். நீங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் கால் எடுத்து பேசுகிறேன். முக்கியமாக வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், இதில் வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க, பேசலாம். இதுதான் முக்கியமாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், எந்த டவுட் வேணாலும் நான் கிளியர் பண்ணுறேன். முக்கியமாக காலையில் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 11-10 மணி வரையிலையும் கூப்பிடலாம், ஃப்ரீயாக இருப்பேன் அந்த டைமில், நீங்கள் கூப்பிடுங்க, நான் எந்த டவுட்னாலையும் கிளியர் பண்ணுறேன். ஆலோ பிரிக்ஸை பற்றி எதை வேணாலையும் பேசலாம். நீங்கள் புதுசாக கம்பெனி வைக்கிறவங்க 100% இது வைக்கலாம், நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இது கம்பெனி வச்சு எங்கள் நம்மளது ஒரு 5 வருஷம் ஆச்சு, நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாதம் வந்துட்டுருக்கு. இதுக்கு பார்க்க வேண்டியது ஒரு ஷெட்டு, ஒரு 10x10 ஒரு ஷெட்டு, சிமெண்ட் மூட்டை போட்டு வைக்கிறதுக்கும் கரண்ட் வாங்குறதுக்கும் அது கட்டினா தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சின்டாக்ஸு, ஒரு 2000 லிட்டர் ஒரு சின்டாக்ஸ் வைக்கணும். அதுக்கு மேலே மெட்டீரியல் கொட்டுறதுக்கு ரெண்டும் கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு இது. நீங்கள் நான் தருமபுரி மாவட்டம், நீங்கள் இங்கேனா புதுசாக வைக்கணுன்னாலே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் மிஷின் வாங்கி கொடுக்குறதா வாங்கி கொடுக்குறேன், இல்லை எப்படி அதை அமைக்கணும், இல்லை இந்த இடத்துல வைக்கலாமா, இல்லை இந்த ஊரில் வச்சா ஓடுமா, இப்படி எந்த டவுட்னாலும் நான் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவ் இதாக இருக்கும், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். தேங்க்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம், நன்றி.